அடிக்கடி சொல்லுவாங்க சார், அமாவாசை வெயில ரொம்ப நேரம் என்ன பைத்தியம் பிடிக்கணும், கரெக்டா தான் இருக்கு. அப்படின்னு ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரியை பத்தி தானே பேச போறோம். அதுவும் வந்து யாரெல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்காங்க, யார் அந்த படத்தை எடுத்தது, அது அலாமன் அவங்க சட்டாக் பட்டாக் எல்லாமே அவங்க சட்டாக் பட்டாக் எல்லாத்தையும் நாங்கள் இன்னைக்கு பேச போறோம். ஒரு வித்தியாசமா கொண்டு போயிருக்காங்க. சின்ன எல்லாம் ஓகே, இந்த படம் தானே, இப்படிதானே கதை இருக்க போகுது, இப்படிதானே இருக்க போகுதுன்னு நம்ம நினைப்போம். பட் இல்ல, அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட், அதில் ஒரு சின்ன ஒரு காமெடி தனமாக சின்ன சின்ன நகைச்சுவைகள் எல்லாம் வச்சு அந்த மூவியை கொண்டு போயிருக்காங்க. யார் அதோட டிஸ்ட்ரிபியூட்டர்? கட்டு, அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன ரெட்டியன் மூவிஸ் தானே, இப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பியா? சோ எம்பாரசி, சொல்லு, யோசி பாரு, பேசுவோம். எடிட்டர் தம்பி, எங்க இருக்கீங்க? தலை வணக்கம் தலை. கட்டாய அவங்க வந்து அபர்ணா தாஸ். மற்றும் நம் உறவினர் இவங்க எல்லாருமே இதில் நடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படம் எப்படி போடுக்குது, இந்த படத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அழகான லவ் ஸ்டோரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாய் எப்படிப்பட்டவனா, எதுக்குமே அழமாட்டான், எதுக்குமே சீரியஸ் ஆக மாட்டான், அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கிற ஒரு பையன். அண்ட் கேர்ள் வந்து சீரியஸ் ஆனவ தான், எல்லாமே ஒரு தைரியமான பொண்ணு, எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அழுதுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குற நேரம் ஹீரோயினுக்குன்னு சைட் அடிக்கிறதுக்குன்னு சில கேங்க இருக்கும் அவன் ஒருத்தன் வந்து ஏன் அழுகிறான் நான் பாத்துக்கிறேன் இவன் ஏதோ படிட்டானா அப்படின்னு கேட்கல பிரெக்னண்டா இருக்கானே பாய் என்ன சொல்லுவாங்க, சாதாரணமாக ஒரு லவ் பண்ணுற நேரம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்னா ஓகே அதை நம்ம வந்து அபோஷன் பண்ணிடுவோம், இந்த மாதிரி இருக்கிற நேரம். கேர்ள் வந்து எப்பயுமே தாய்மை தானே, அம்மா வர போறாங்க, அவங்களால அதை வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ தப்பு பண்ணாலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அவன் என்ன சொல்லிட்டான், வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எரிஞ்சு போடுவேண்டி. அபோஷன் பண்றதை விட வேற என்ன இருந்தாலும் சொல்லு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஆபத்துனா கை கொடுக்க யார் இருப்பா? அவங்களுக்கு ஹரிஷ்னு சொன்னா தெரியுமா,
தெரியாது தெரியாது தெரியாது. முதல் நீ முடிவும் நீ படத்துல வந்து அவரு ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. சோ அந்த பையனா வந்து இதுல வந்து ஃப்ரெண்ட் கரெக்டர் பண்ணிருக்கான். அவனோட கெஸ்ட் ஹவுஸ வந்து அவன் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் தங்குறதுக்கு கொடுக்கறான். தங்குறாங்க. ரெண்டு வீட்லயுமே வந்து ஓகே ஆகல. வீட்டுல இருந்து துரத்திடுறாங்க, அடிச்சு அனுப்பினால அவங்க வந்து தங்கிடுறாங்க. சோ அவங்க டிராவல் ஆகிக்கிட்டே இருக்கிற நேரம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கெஸ்ட் ஹவுஸ் தானே கிஷான், சோ வந்து அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. சோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு, இந்த மாதிரியே போயிட்டு இருக்கிற நேரம் ஒரு நாள் அந்த கேர்ள் மட்டும் தனியா இருக்கிற நேரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்க வருவாங்க. அந்த நேரம் நம்ம தலைவன் கவினும் இருக்க மாட்டா, வேலை ஒர்க்குக்காக வெளியில எதுக்கோ போயிருக்கையோ அவரும் இருக்க மாட்டாரு. ஸோ கேர்ளுக்கு வந்து செட்டிஸாக இருக்காது, இங்கே இருக்க முடியாது. கவின் அப்போ தான் ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அங்கே வர்ற நேரம் வேற வீடு எடுத்து போவோங்கிற ஒரு பிளானுக்கு வராங்க. சரி ஓகே, வேற வீட்டுக்கு வராங்க. என்ன நடக்கும், வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, அது இது, சாப்பாடு எல்லாமே கட்டணும். பத்தாவதுக்கு கேர்ள் வந்து வேற கூப்பிட்டுறாங்க, இவரு போயிட்டு சொட்டா அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வயிற்றுல இருக்க குழந்தை மேல சத்தியம் பண்ணி குடிக்க மாட்டேன். அதுக்கு தலைவர் என்ன சொல்லுவாரு, அவன் பிறக்கிற மட்டும் நான் குடிக்க மாட்டேன், இதுக்கு என்ன நான் சத்தியம் பண்றேன்னு சத்தியம் பண்ணிடுவேன். அவர் சத்தியத்தை பண்ண கடைபிடிக்க முடியுமா, சத்தியம் இருக்கையா பண்றோம் மீறதுக்கு தானே. சோ திருப்பியும் பையன் வேலையை காட்டிடுவாரு, கட்டி குடிச்சோன்னு. சரி, ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வருது, இந்த பஞ்சாயத்து இப்படி போயிருக்கோம், அதுக்குள்ளயும் ஒரு பிரிவு வருது. இப்படி இந்த கதையை ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டே இருக்கிற நேரம் இப்படி போற நேரம் என்ன ஆகுது, ஒரு கட்டத்துக்கு மேல ஃபைனல் ட்விஸ்ட் வர இடம் எதுன்னா, அவளுக்கு வந்து பிரெக்னன்சி வலி வந்தது, அவளை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. அந்த நேரமும் தலைவன் வந்து போனை ஆன்சர் பண்ண மாட்டாங்க, பிரச்சனையில ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு பார்த்தா துஸ்டதா, நீ எப்பயுமே உடைச்சிருவிய, சர்ப்ரைஸ் உடைப்ப, எல்லாத்தையும் சொல்லிடுவேன், இதையும் சொல்லு. அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல பாக்குற நேரம் குழந்தை மட்டும் இருக்கும், அம்மாவை காணும். ஸ்டோரி வந்து எப்படி வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்கன்னா, ஸ்கிரீன் ப்ளே பண்ணுவாங்க, கேர்ள் வந்து விட்டுட்டு போயிட்டா, குழந்தை மட்டும்தான் இருக்குன்னா, அப்ப வந்து என்ன ஆகுது, இவங்க ஒரு வந்து ஒரு குழந்தைக்கு, அதாவது அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கும் இருக்கிற ஒரு ஸ்டோரியை வந்து ஸ்டோரி லைனை வந்து அதுக்கப்புறம் கொண்டு போவாங்க. ஸோ அதுல அவன் ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி வர நேரம் ஃபைனலி வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃபைனலி ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அண்ட் அதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த குழந்தையும் 5 வருஷம் கழித்து அந்த குழந்தையும் வளருது. அந்த குழந்தைய வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வளர்த்தாங்களா, அப்படி இல்லாட்டி தனித்தனியாக இது நடந்துச்சா, அந்த குழந்தை யாருக்கிட்ட வளர்ந்துச்சுங்கிற படத்தை வந்து அப்படி அழகாக ட்விஸ்ட்டாக கொண்டு போயிட்டு படத்தை முடிச்சிருக்காங்க. திவ்யா, இந்த படத்தோட ரேட்டிங் அண்ட் கலெக்ஷன் எல்லாம் எவ்வளோ அடி? அதாவது என்ன சொல்கிறதுன்னா, படத்தோட பட்ஜெட் வந்து 4 கோடியிலேருந்து 5 கோடி தான். ஆனால் சாப்பிட்ட 16 கோடி கிட்ட வந்து இந்த படத்துக்கு கலெக்ஷன் வந்திருக்கு. இந்த ஒரு மாசத்துலேயே இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. படத்தோட ரேட்டிங் வந்து 8.6 வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் வந்து இவ்வளோ தூரமே பிரமாதமாக நடந்திருக்குண்ணா, அந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு பாருங்க. அண்டு கடைசாத்திரி கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஸோ நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறும். நான் திவ்யா பத்மினி அண்ட் கிஷான் ஹரிச்சந்திரன். ஸோ இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை, நல்லா பண்ணோம்னாலே அடிட்டர் அவர்களே ரோஸ்ட் பண்ணது போதும், எங்களையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பார்த்து பார்த்து கடைசியில் கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பயிற்சி முடிச்சுச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. வணக்கம்.